Hi, welcome to my channel. நம்ம சேனலை நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானில் ஆல் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தான். உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த உளுந்து வந்து சோக் பண்ணி 2 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு எல்லாமே நல்லா வெயிட் கெயின் ஆகும். இது வீக்லி ஒன்ஸ் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்க பேபிஸ்க்கு கொடுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கும் வந்து இது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். ஸோ நீங்கள் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த உளுந்தை வந்து சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வேணால் அரைச்சிக்கோங்க. அரையாத சமயத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு பாட் வச்சுக்கலாம். நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உளுந்து வந்து பொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாட் வச்சு பாட் நல்லா ஹீட் ஆனதும் இந்த கப்பில் வந்து நான் 4 கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி வந்து நம்ம பின்னாடி வந்து கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்துட்டு லேடிஸோட யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அட் த சேம் டைம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மதர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து நல்லது. இதில் வந்து அயன் அண்ட் ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இது வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே சும்மா ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி உடனே லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம், நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து குக்காக வந்து அந்த ராஸ்மெல், அந்த உளுந்தோட ராஸ்மெல் போகவே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ நல்லா வந்து ஸ்டிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், களி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாகரி தான் இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து ஜாகரி இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத ஜாகரினா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா சிரப் மாதிரி செஞ்சு வெள்ளத்தை வந்து ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிரப் மாதிரி பண்ணிடுங்க. வடிகட்டிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜாகரி தான் சேர்க்கணும்ல, கருப்பட்டி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஜாகரி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னும் ஒரு 1/2 கப் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட நீங்கள் ஏலக்காய் போட்டு அரைக்கல அப்படின்னா இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் ஜாகரி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இஞ்சி பொடி சேர்க்குறேன், அதாவது சுக்கு பொடி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது எதுக்காக அப்படின்னா உரத்தால் வந்து கொஞ்சம் கேஸை கொடுக்கும் உடம்புக்கு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கிறோம். ஸ்வீட் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்வீட்னர் இருக்க எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி, நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு கடைசியாக 1 கப் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ அதனால் ரொம்ப திக்காக்கிடாமல் இந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திக்காயிரும். அதுக்கப்புறம் 6னா இன்னும் ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ இது வந்து 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகும் வந்து கொடுக்கும்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து நல்லா ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணிடலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் கோகோனட்டும் பாதாம் திராட்சை இதெல்லாம் வந்து நல்லா சீவி சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு டாப்பிங்காக நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும், அதுக்காக நான் சும்மா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட உரத்தால் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.